ஆலங்குளம் நான்கு வழிச்சாலை பழைய காவல் நிலையம் அருகே சுரங்கப்பாதை அமைத்து தர அரசு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த தீர்மானம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நான்கு வழிச்சாலை பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே பள்ளி மாணவர்கள், ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் நலன் கருதி சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்ற வலுவான கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார். ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ், ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜே கே ஜான் ரவி, நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முக சுந்தரம், செயலாளர் அங்குவிலாஸ் முத்துவேல், முன்னாள் கவுன்சிலர் எம் எஸ் அருணாசலம், ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் புலிகள், திராவிடர் கழகம் உட்பட அனைத்துக் கட்சியினர், நகர வியாபாரிகள் சங்கம், அரிமா சங்கம், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாஷ், நகர துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல், வக்கீல் கருப்பசித்தன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பாலு, திராவிடர் கழகம் நகர செயலாளர் பெரியார் குமார், தமிழ் புலிகள் கட்சி குட்டிப்புலி கார்த்திக், நாம் தமிழர் கட்சி சுரேஷ் சொக்கலிங்கம், அதிமுக தமிழரசன் பர்வின், நகர வியாபாரிகள் சங்கம் வெங்கடாச்சலம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆலங்குளம் 15வது வார்டு பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, அரசு அலுவலகங்கள், மாற்றுத்திறன் மாணவ மாணவிகள் பயிற்சி பள்ளி, தனியார் மருத்துவமனைகள் உள்ளது. சுமார் 1000 குடும்பங்கள் தென்பகுதியில் வசித்து வருகின்றனர். தென்பகுதி புதுப்பட்டி செல்லும் சாலையில் கோவில்கள், இந்து கிறிஸ்தவ சுடுகாடு இடுகாடும் உள்ளது. தற்போது வரை வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கும், தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கும் மக்கள் பல்வேறு பணியின் காரணமாக வந்து செல்கின்றனர். புதுப்பட்டி, மருதமுத்தூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் ஆலங்குளம் வந்து செல்ல இந்த இடம் முக்கிய பிரதான மையப்பகுதியாக அமைந்துள்ளது. எனவே அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் விபத்தின்றி சாலையை எளிதாக கடந்து செல்ல நடைபாதையும் மேம்பாலமும் தேவைப்படுகிறது. எனவே பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் நலன் கருதி இங்கு தரைவழி சுரங்கப்பாதை ஏற்படுத்தி தர வேண்டும். இது தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர், நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸிடம் ஊர் மக்கள், நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தர மறுத்தால் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பு போராட்டமும் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றனர். ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் நன்றி கூறினார்.